தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயணசுவாமி கோவிலில் கோமதி அம்பாள் தவசு காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சிவஸ்தலங்களில் சங்கரன் கோவில் சங்கர நாராயணசுவாமி கோவிலும் ஒன்று. அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையில் இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஆடி தவசு திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டின் ஆடி தவசு திருவிழா கடந்த 21ஆம் தேதி கோமதி அம்பாள் சன்னதியில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 12 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் கோமதி அம்பாள் தினமும் காலை இரவு பல்வேறு வாகனங்களில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவின் முக்கிய நாளன்று ஆடி தபசு திருவிழா நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோவிலின் நடை திறக்கப்பட்டு காலை 5 மணிக்கு மூலஸ்தன சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகள் காட்டப்பட்டு காலை 9 மணிக்கு கோவில் அபிஷேக மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு மண்டகப்படிதாரர்கள் மற்றும் பக்தர்கள் முன்பாக அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. கோமதி அம்பாள் தவக்கோலத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்துருளி தவசு மண்டபத்தை அடைந்து அங்கு தவக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாலையில் சுவாமி சங்கர நாராயணராக வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி தெற்கு ரத வீதி தபசு பந்தலை அடைந்தார். அங்கு சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் நிகழ்வும் புது வஸ்திரங்கள் சாற்றி பஞ்சத்தட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. முதல் காட்சியாக ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காக அம்பாளுக்கும் உலக மக்களுக்கும் சங்கர நாராயணராக காட்சி கொடுக்கும் ஆடி தபசு நிகழ்வு நடைபெற்றது. அம்பாள் மீண்டும் தவசு மண்டபத்தில் தவமிருக்க இரவில் சுவாமி வெள்ளி யானை வாகனத்தில் எழுந்தருளி அம்பாளுக்கு சங்கரலிங்க சுவாமியாக காட்சி கொடுக்கும் 2ஆம் தவசு காட்சி நடைபெற்றது. தன் தபசினால் தன் மணவாளனை கண்ட அம்பிகையும் மகளுடன் சுவாமியுடன் கோவிலுக்கு எழுந்தருளினார். தபசு காட்சியில் பக்தர்கள் தங்கள் பகுதியில் விளைந்த பருத்தி மிளகாய் போன்ற விளைபொருட்களை அம்பாள் மீது வீசி எறிந்தனர். சங்கர நாராயண சுவாமி கோவில் ஆடித்தவசு திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 1000கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகப்படித்தாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். என்ன கேமரா?